அப்புறம் நைட்டு தூங்கும்போது கூட அது கனவுலேயே வந்துட்டு இருக்கு, யாரோ பின்னாடி வந்து துரத்திட்டே வர மாதிரி, இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, நடு சாமத்தில் எழுந்து வந்து அழுதுட்டு இருக்கேன் நான், சம்மந்தமே இல்லாமல். ஆனால் அது காலையில் எழுந்து எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, என்னடா நடு நைட்டில் எழுந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எங்கம்மா அழுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். பட் ஆனால் எனக்கு அழுத மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது. என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு எனக்கு ஏதோ தோண ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த வழியில் யாரோ அடக்கம் பண்ணியிருப்பாங்க போல, யாரோ இறந்துருப்பாங்க போல, அதனால் அந்த சுடுகாட்டில் யாரோ அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் உடம்புல பூந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த பேர் எனக்கு தெரியும், அது அவங்க அவங்க மூலிமா எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் நான் இப்போ சொல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயமே என்னோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஹாரர் சம்மந்தமான ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது இப்போ நினச்சா கூட ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பதட்டத்தை கொடுக்குது எனக்கு, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. அதனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது அது ஒரு நார்மல் தான் தெரியுது. எனக்கு ஸ்டோரி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும், ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். உங்களுக்கு தான் ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுது, எனக்கு அது ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் இன்ன வரைக்கும் யாரும் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்பவம் கரெக்டாக நான் பாண்டா படிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு நடந்துச்சு. பாண்டா படிச்சுட்டு இருக்கோம், ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு 5:30 வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்து நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களோட விளாண்டுட்டு, ஏன்னா யூஸ்வலாக எல்லா பசங்களும் பண்ணுற ஒரு விஷயம் தான் அது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு போனோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் படித்தது ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போய் தான் படித்தேன். நான் பிளேயிங் முடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலே ஒரு சுடுகாடு இருக்குது, அது எனக்கு மைண்டில் அப்பயுமே இருக்கும். பட் இருந்தாலும் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதனால் விளையாண்டுட்டு இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி எங்கள் ஊருக்கு போயிட்டு, எங்கள் ஊர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 1 கிலோமீட்டர் அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது வேற ரொம்ப மிட் நைட் ஆகிடுச்சு, 8 மணிலேருந்து 9 மணி அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் பஸ்ஸு பிடிச்சி எங்கள் ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலே சுடுகாடு நான் ஆரம்பித்தே சொல்லியிருந்திருப்பேன். போகிற வழியில் ஏதோ என்ன சொல்கிறது, யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு எனக்கு ஏதோ தோண ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அந்த வழியில் யாரோ அடக்கம் பண்ணியிருப்பாங்க போல், யாரோ இறந்துருப்பாங்க போல, அதனால் அந்த சுடுகாட்டில் யாரோ அடக்கம் பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு அப்படியே போகும்போது ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வேகமாக நான் சைக்கிளை வேகமாக முயற்சி வெடிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா அந்த பயத்தில் என்ன பண்ணுறதுன்னே என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ எல்லாம் டக்கு நான் எப்படியோ மிஸ்ட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தான் என் மனசில் இருந்துச்சு. அதனால் நான் வேகமாக சைக்கிளை மிதிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆக அப்படியே சைக்கிள் ஏதோ வெயிட் அடிக்கிற மாதிரிலாம் தோணுது, யாரோ பின்னாடி டபுள்ஸ் போட்டு உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. சரி ரைட்டா, ஏதோ நம்ம பின்னாடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் எதுவுமே கண்டுக்கல, வேகமாக திரும்பி பார்க்குறேன் யாருமே கிடையாது. நான் வேகமாக சைக்கிளை மிதிச்சுட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பெரிய சம்பவம் ஆயிடுச்சு, நானும் வேகமாக மெதுக்கி மிதிச்சுட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். அது நானும் வேகமாக இப்படியே வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சைக்கிள் மிதிச்சுட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இன்னொரு விஷயம், அந்த ரோடு ஃபுல்லாகவே அந்த பூ அந்த மாலை அதுவாக இருந்துச்சா, அது பார்க்கும்போது எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. என்ன சொல்லப்படா, பக்கத்தில் யார் வீடியோ இருந்ததுன்னா போய் அவங்க வீட்டில் கூட இருந்தாலாமான்னு தோன்ற மாதிரி போயிடுச்சு. பட் ஆனால் அது நான் கிராஸ் பண்ணி போகிறது ஒரு காடு, அதனால் அந்த இடத்துல யார் வீடுமே கிடையாது. ஸோ நான் வேறு வழியும் இல்லாமல் வீட்டுக்கு தான் வேகமாக பேசிட்டு போனேன். வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்ததுலாம் அங்கே எங்கள் வீட்டில் இருந்தவங்க சொன்னோன்னா அவங்க வேறமாக அவங்க கொஞ்சம் பயந்து நாங்கள் பதறிட்டாங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஏதோ ஃபாலோ பண்ணி தான் வந்துருக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. நல்ல வேகமாக சாமியெல்லாம் கூப்பிட்டு நீர்லாம் வச்சு விட்டாங்க. அது மாதிரிலாம் எனக்கு என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ நினைக்கும் போது தான், ஓ அந்த இடத்துல ஏதோ பேய் தான், அதனால தான் இதுமாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தோணுது. ஆனால் அதை நினச்சி பார்க்கும்போது இப்போ ஒரு மாதிரி அப்போலாம் அப்படி பயந்தனா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இப்பயுமே என்ன சொல்கிறது, ஒரு சில ஹாண்டடான பிளேஸுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் ரொம்பவே இருக்கும், பயமும் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு குறிக்கோளாக இருக்கும். அதுக்கு ஒரு மீட்டுக்கு சாமி நீரெல்லாம் வச்சு விட்டாங்களாங்காட்டி, அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும்போது கூட அது கனவுலேயே வந்துட்டு இருக்கு, யாரோ பின்னாடி வந்து துரத்திட்டே வர மாதிரி, இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல, நடு சாமத்தில் எழுந்து வந்து அழுதுட்டு இருக்கேன் நான், சம்மந்தமே இல்லாமல். ஆனால் அது காலைல எழுந்து எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, என்னடா நடு நைட்டில் எழுந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எங்கம்மா அழுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்குறேன். பட் ஆனால் எனக்கு அழுத மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது. அப்போ தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஓ சம்திங் உனக்குள்ள ஏதோ போயிருக்குடா, ஆவி ஏதோ பூங்கிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி பிகப் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமாக அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற, அப்போதான் எனக்கு அப்போதான் ஃபஸ்ட் டைம் நான் அஃபெக்ட் ஆன சொல்ல போனால். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வீடியோவில் கூட பார்த்துருக்கீங்க, லைட்டாக எனக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் நார்மலாகவே வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் கூப்பிட்டு வச்சு இந்த பேய் ஓட்டுறது இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்பப்போ மயக்கம் போட்டு விழுவேன், அப்பப்போ முடிச்சு பார்ப்பேன், அது மட்டும் ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னமோ அந்த
என்னென்னமோ சொன்னாங்க வீட்டில், ஆனால் என்னால் அதை நம்ப முடியல. ஆனால் அதுக்கு ரொம்பிட்டு என் மூலியமாக நிறையா அவங்க என்னை என்ன சொல்கிறது சாட்டை அடித்து இந்த மாதிரி இருக்கும் இருக்கும் செடியெலாம் அடித்து என்னென்னமோ எனக்கு கேட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு வழியெல்லாம் அப்போ தெரியல, நார்மலாக வந்ததுக்கு வரும்போது தான் அந்த வழியெல்லாம் என்னால் உணர முடிஞ்சது. அப்புறம் அடித்து அவனுக்கு என்ன வேணும் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க, பட் வீட்டில் என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லலை. இன்ன வரைக்குமே அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த இலையை வச்சு அந்த சாப்பாடு அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுருவாங்க போல. அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா என் மூலியமாக நான் சாப்பிட்டதுக்கப்புறமா விரட்டி அந்த மாதிரி ஆணி அடிச்சு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன சொல்கிறது இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டேனா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மிகவும் இருந்துச்சு. இப்படிலாம் நடந்துக்கிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ப முடியல இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டேனா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. என்ன சொல்கிறது பேய் ஓட்டும் போது தலையை சுற்றுறது கத்துரு நல்லா ஆக்ரோஷமாக கத்துறேனா அது மாதிரிலாம் சொன்னாங்க. இது மாதிரிலாம் பண்ணடா அந்த மாதிரி கத்துனேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்னை அடித்து கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் ஏதோ ஒரு பேர் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் தான் உடம்புல பூந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த பேர் எனக்கு தெரியும், அது அவங்க மூலிமா எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் நான் இப்போ சொல்ல விரும்பலை. ரீசெண்டாக என்ன சொல்கிறது யாரோ அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க போல. அவங்க தான் என் மேலே நான் வரும்போது சொன்னல அந்த யாரோ சமாதி அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா தான் என் உடம்புக்குள்ளே பூந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிளாரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. என்னடா இவங்க கூட்டம் போல அடிச்சு விட்றாங்களா இல்லை உண்மையிலுமே நம்மளால் அவங்க ஏறிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே ஞாபகமே கிடையாது. அது மாதிரி அதான் அந்த சமாதியில் யாரோ புதுசாக ஒருத்தவங்க போச்சிருந்தாங்க, அதான் வரும்போதே யாரோ போச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆவிதான் என் மேலே பூந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. பட் இதை நம்புறதா நம்ப வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு அப்புறம் அடுத்த நாள்லேருந்து சகஜம் போல் நான் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் போகும்பொழுதே அந்த சுடுகாட்டை பார்த்துட்டு தான் போகிறேன். இது நம்மளை வந்து மறுபடியும் ஏதோ பிடிச்சிருமா இல்லை ஏதோ ஏதோ நெகட்டிவாக தோணுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் பகல் டைமில் போகும்போது எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே கிடையாது. ஆனால் அடுத்த நாள் மறுபடியும் எனக்கு ஒரு சம்பவம் இருந்துச்சு. அடுத்த நாள் நான் மறுபடியும் ஸ்கூலை விட்டு வரும்பொழுது அந்த சுடுகாட்டில் அந்த சமாதி பக்கத்துலேயே ஏதோ ஒரு உருவம் நான் உட்காந்துருந்ததை பார்த்தேன். அதெல்லாம் என்ன சொல்கிறது அது உருவமா இல்லை வேறு எதாவது செடியா அப்படின்னு எனக்கு தெரியல ஸ்டார்டிங்கில். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செடி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். பட் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வெள்ளையாக புகை மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஏதோ ஒரு செடி மாதிரி இருந்து அப்படியே புகை மாதிரி கிளம்பி அப்படியே மறைஞ்சிருச்சு, இன்விசிபிள் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு காட்சி அடிச்சுது. நான் பார்த்தோன்னே பயந்துட்டு சைக்கிள் அங்கேயே போட்டு அப்படியே ஓடிட்டேன். பின்னாடி பக்கமாக ஓடி போய் பஸ் இறங்கி எங்கள் ஊருக்குள்ள அந்த சைடு அங்கேயே தங்கிட்டேன். அதுக்கு ஒரு மீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வர வச்சு தான் இந்த மாதிரி மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்தளவுக்கு எனக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. ஒருவேளை அவங்க என்னை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் அதுக்கு ஒரு மீட்டுக்கு கூப்பிட்டு போய் வந்துருச்சு. அந்த தாயத்தை எதுவும் என்னென்னமோ பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரூட்டையே மாற்றிட்டேன். அப்புறம் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப அந்த ரூட்டே நான் அவாய்ட் பண்ணிட்டு வேறு ரூட்டு வழியாக வந்துட்டேன். அந்த இடம் என்ன சொல்கிறது அந்த ரோடு கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழியாக வந்துட்டு இருந்தேன். அந்த சுடுகாடு வழியாக அதுக்கு இனிமேல் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அந்த வழியாக வர சொல்லிட்டாங்க. சரி நானும் இதுக்கு மேலே அந்த பக்கம் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி உங்கள் ரியல் லைஃப்ல ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக நடந்திருக்கும். அதை நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் உங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்து நான் சேனலில் போடுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ஸ்டோரி. பட் உங்களுக்கு தான் ஸ்டோரியை தோணும். பட் எனக்கு அது நடந்தது ரியலாக நடந்தது. அதனால் எனக்கு இன்னமும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிலாம் கொண்டு போய் என்ன சொல்கிறது எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்ல ஆரம்பித்தேன். கிளாஸ் இந்த ஃப்ரீ டைம்லாம் சொல்லுவேன். அவங்க என்னடான்னா உங்களை மாதிரி தான் ஸ்டோரி மாதிரி அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உண்மையிலேயே அங்கே நடந்தது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தெரியும் ஆளு சொல்லிட்டு சரி அதெல்லாம் எக்ஸைட் போயிடுச்சு. என்ன சொல்கிறது ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் அந்த மேட்டர்லாம். இதேமாரி அடுத்து ஒரு ஸ்டோரியில் பார்க்கலாம் கைஸ். பாய்.